என்று இந்த நாட்டை பீடித்திருக்கக்கூடிய பாரிய பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடிகள் மத்தியில் எங்களுடைய மண்ணிலே வாழுகின்ற மக்கள் மிகுந்த இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றார்கள். எரிபொருள் நெருக்கடி உட்பட பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவாறு தங்களுடைய நாளாந்த வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியாமல் திண்டாடுகின்ற மக்கள் கூட்டம் இன்று அதிகரித்து வருகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளை இத்தகைய இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமைகள் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களையும் மிக வெகுவாக பாதித்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக முடங்குகின்ற நிலைக்கு இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக சொல்லப்போனால் நாங்கள் டிசம்பர் மாதத்தில் 2022 ஆண்டுக்கான பாதீட்டை நிறைவு செய்திருந்தோம். எங்களுடைய பாதீடு ஏற்கனவே இருந்த வருடங்களை விட முன்னேற்றகரமான பாதீடாக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு 160 மில்லியன் ரூபாய்களை மூலதன வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்து சுமார் 78 வேலை திட்டங்களை இந்த ஆண்டிலே மேற்கொள்வதற்கான திட்டமிடல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இருக்கின்ற விலை மதிப்பீடுகளின்படி அந்த 160 மில்லியன் ரூபாய்களை பெற முடியுமா என்பது ஒரு புறம் இருக்க, வரி செலுத்துபவர்கள் மிகுந்த இக்கட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், மிகுந்த வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த வரி வருமானங்களை பெற முடியுமா என்பது ஒரு புறம் இருக்க, பெற்றுக்கொண்ட வரி வருமானத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற மதிப்பீடுகளை வைத்து கொண்டு இந்த 78 வேலை திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலவரம் இருக்கின்றது. உண்மையில் இன்று 78 வேலை திட்டங்களுக்கு பதிலாக ஒரு 40 வேலை திட்டங்களை தான் அந்த குறித்த வருமான இலக்கை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது மிக ஒரு பாரதூரமான பிரச்சனையாக சபைகளுக்கு முன்னாலே இருக்கின்ற ஒரு விடயம். இன்னும் சபையினுடைய வேலை திட்டங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது திண்மக்கழிவகற்றல், திரவக்கழிவகற்றல் என்பது எங்களுடைய பிரதான வேலை பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த அத்தியாவசிய பணிகளாக இருக்கக்கூடிய இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் ஒவ்வொரு எரிபொருள் நிலப்பு நிலையங்களிலும் நீண்ட நாட்கள் காத்து நிற்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கான ஒதுக்கீடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே குறித்த சங்க எரிபொருள் நிரப்பு நிலையங்களினாலே வழங்கப்படுகின்ற காரணத்தினால் அத்தியாவசிய சேவையாக இருக்கக்கூடிய திண்ம திரவ கழிவகற்றல் சேவைகளிலே மிகுந்த தாமதங்களும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர நிதியமைச்சருடைய சுற்றறிக்கை காரணமாக வீதி மின்விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும், புதிய மின்விளக்குகள் பொருத்தப்படக்கூடாது என்கின்ற அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய வீதி மின்விளக்குகளை நாங்கள் புதிதாக பொருத்த முடியாத நிலவரங்களிலே இருக்கின்றோம். சுமார் 11 மில்லியன் ரூபாய்கள் செலவிலே நாங்கள் புதிய விளக்குகளை கொள்வனவு செய்வதற்கு இந்த ஆண்டு தயாராக இருந்தோம். ஏற்கனவே நாங்கள் 3416 மின் விளக்குகளை எங்களுடைய சபை பொறுப்பேற்றதன் பிற்பாடு இந்த பிரதேசத்திலே நாங்கள் பொருத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த மின்சாரம் பொருத்தப்பட்ட மின்சாரத்துக்கு மேலதிகமாக புதிய விளக்குகளை பொருத்த முடியாமல் இருக்கிறது. ஆகவே மின்சார வீதி விளக்குகளை அணைக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் மீறி என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் நாங்கள் இந்த வீதி விளக்குகளை இப்பொழுதும் மக்கள் நலன் கருதி ஒளிர விட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு மின்சாரத்தை பொறுத்தவரையில் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. இந்த ஆண்டு நாங்கள் புதிதாக பூட்டுவதற்கு தீர்மானித்திருந்த 11 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வீதி வெளிச்சங்களை மக்களுக்கு வழங்க முடியாத நிலவரம் இருக்கிறது. இது தவிர கனகரக வாகனங்கள் மூலமாக 1417 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்காலிகமாக வேணும் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவிலே நாங்கள் புதிய கனகரக வாகனம் ஒன்றை கொள்வரவு செய்து ஏனைய கனகரக வாகனங்களோடு இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முடிவுகளை ஏற்படுத்தியிருந்தோம். கனகரக வாகனங்களுக்கு பாரிய சம்பளத்தை அதிகளவான சம்பளத்தோடு அயல் பணியாளர்களை நியமித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது எரிபொருள் நெருக்கடி காரணமாக வீதிகளை புனரமைக்கிற பணிகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்படக்கூடிய நிரந்தர அபிவிருத்தி மூலதன அபிவிருத்தி திட்டங்கள், தற்காலிகமாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வீதிகளை புனரமைக்கின்ற திட்டங்கள், மின்சார வழங்குகின்ற வீதிகளுக்கு மின்சாரம் வழங்குகின்ற திட்டங்கள், அது தவிர திண்ம திரவ கழிவகற்றல் சேவைகளை முன்னெடுக்கின்ற திட்டங்கள் என்பவை மிக மோசமான அளவிலே பாதிக்க செய்யப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் மக்கள் தொலைபேசி ஊடாகவும் நேரடியாகவும் வந்து தங்களுடைய அந்த வீதிகள்
லைச்சப்பர் நிர்மாணம் கோருகிறார்கள், பாலங்களை நிர்மாணித்து தருமாறு கோருகிறார்கள், மின்சார விளக்குகளை புதிதாக பொருத்துமாறு கோருகிறார்கள், திண்ம திரவ கழிவுகளை ஆதனவெளி பிரதேசங்களில் அகற்றுமாறு கோரி வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு நிர்வாகத்திலே மிக நெருக்கடியான ஒரு பொருளாதார சூழல் இன்று கரைச்சி பிரதேச சபையை பொறுத்தவரையில் நிலவி வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த நிலவரம்தான் அனைத்து பிரதேச சபைகளிலும் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இவற்றை எவ்வாறு முகாமை செய்து இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த சேவைகளை வழங்கப் போகிறோம் என்பது குறித்து பாரிய நெருக்கடிகள் மத்தியில் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். நான் நேற்று காலையும் அறிந்திருக்கிறேன். இங்கே இந்த மாவட்டத்திலே பிரதேச சபைகளுக்கு புறம்பாக செயற்படுத்தப்பட்ட பல புதிய செயற்திட்டங்கள் இடைநிறுத்துமாறு அரசாங்கத்தினாலே கோரப்பட்டிருப்பதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விசேடமாக இந்த 3 மில்லியன் ரூபா வேலைகளை கூட நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணிகளை இந்த இவ்வாறு வைத்து பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய சிறிய அளவிலான அபிவிருத்தி தொடக்கம் பாரிய அளவிலான அபிவிருத்திகள் வரை தடைபடவும் அன்றாட அத்தியாவசிய பணிகள் செயலிழக்கின்ற நிலவரம் மிக விரைவிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் எங்களுடைய மக்களுக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் ஊடாக அறிய தருகிறேன். ஆகவே பொதுமக்கள் இந்த விடயங்களையும் புரிந்து கொண்டு இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய நெருக்கடிகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டப்பட்டு இந்த பணிகளை மேற்கொள்ளுகின்ற வரையும் பொறுமை காக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்களை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல அதனுடைய மொத்த மூலதன வேலை திட்டங்களுக்கான மொத்த பெறுமதி 160 மில்லியன் ரூபாய்கள். இந்த 160 மில்லியன் ரூபாய்களை அடிப்படையாக கொண்டு 78 வேலை திட்டங்கள் பாதிட்டிலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த 160 மில்லியன் ரூபாய்களையும் பெற முடியுமா என்கின்ற கேள்வி ஒரு புறம் எழுந்திருக்கிறது. கிடைக்கப்பெறுகின்ற வருமானங்களை வைத்து 160 மில்லியனும் கிடைக்கும் என்கின்ற உத்தேசத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நாங்கள் அந்த இன்று இருக்கின்ற விலை உயர்வுகளை வைத்து பார்க்கிற பொழுது 40 வேலை திட்டங்களை தான் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஆதன வரியை 10% அறவிடப்பட்டு வந்த காரணத்தினாலே பொதுமக்களுக்கு அது சுமைகளை ஏற்படுத்துகின்றது என்ற காரணத்தின் நிமித்தம் அது விசேடமாக ஆராயப்பட்டு வர்த்தக நிலையங்களுக்கு 10%லிருந்து 8%ஆகவும் கிளிநொச்சி நகர சபை உருவாக இருக்கின்ற 3 வட்டாரங்களுக்கு 10%லிருந்து 7%ஆகவும் ஏனைய பாரதிபுரம் கிருஷ்ணபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு 10%லிருந்து 6%ஆகவும் நாங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலே குறைப்பு செய்திருக்கிறோம். இதன் மூலமாக எங்களுக்கு 12 மில்லியன் ரூபாய்கள் வருடாந்த வருமான இழப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த வருமான இழப்புகளின் மத்தியிலும் நகரப்பகுதியில் வரக்கூடிய வருமானங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை ஒரு சமத்துவமான பாதுகாட்டை மேற்கொள்வதிலே வெற்றி கண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து வருகிறோம். எங்களுடைய மக்களுக்கு இன்னும் அதில் ஒரு பங்களிப்பை வழங்க வேண்டுமாக இருந்தால் முதலாம் காலாண்டுக்கு தங்களுடைய ஆதன வரியை செலுத்த தவறுபவர்களுக்கு 2ஆம் காலாண்டுக்கு தண்டப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என்பது அதில் குறிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறை. ஆகவே நாங்கள் அந்த தண்டப்பணங்களை விலக்களிப்பு செய்வதன் ஊடாக அந்த மக்கள் தங்களுடைய ஆதன வரிகளை செலுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை ஒன்றை விரைவாக சபையிலே எடுப்போம்.